ஆக்சுவலாக வாங்கினது வேற ஒரு ரேட்டுக்கு, இருந்தாலும் விற்கிறப்போ நல்ல ரேட்டு கிடைக்கிறப்போ சந்தோஷமாக தான் இருக்குது. அடுத்த ட்ரிப்பு பிளான் பண்ணுவோம், எங்கே போகலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவோம். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. மணாலிக்கு போயிட்டு வந்ததுலேருந்து பயங்கரமாக கோல்டு பிடிச்சிக்கிச்சு, அதை விட என்னன்னா பைசா பயங்கர டைட் ஆயிடுச்சு. அதனால் வந்து என்கிட்ட ரெண்டு ஒரு ஃபோனு ஒரு லேப்டாப் இருக்குது, அதை இன்றைக்கி செகண்ட்ஸில் விற்று விட்டுரும். அதுதான் இந்த வீடியோ. கேமராமேன் வேறு ஏதோ வச்சுருக்கானா வீட்டில், பழைய ஃபோன் ஏதோ அதையும் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா முதல்ல நம்ம ஃபோன் எடுப்போம். கரெக்டில் இந்த ஃபோன் தான் பழைய ஐஃபோனு எக்ஸஸ் மேக்ஸு, அதையும் இந்த ஒரு லேப்டாப்பையும் விற்று விட்ருவோம் இன்றைக்கி. முதல்ல வந்து நான் அந்த அமேசானில் ரேட்டு பார்த்தேன், காட்டுறேன் பாருங்கள். முதல்ல அவன் கேமராமேன் வரட்டும். என்ன இது, நல்ல ரேட்டுக்கு விற்று விடுங்க. என்னடா இது, என்ன ஃபோன் இது? விவோ டி ஒன்னா? இதெல்லாம் வாங்குவாங்கன்னு தெரியலையே. எந்த ஐஃபோன் விற்கிறேன், அதனால் நல்ல ரேட்டு வரும். கமிஷன் கொடுப்பியா விற்று குத்தா? ஆ, 2% கமிஷன் எனக்கு, சரியா? இப்போ என்னென்னா விற்கிறது எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. என்னென்னா இப்போ அமேசானில் வந்து நான் பார்த்தேன், இந்த பாருங்களேன் காட்டுறேன். இதில் விற்கல அமேசானில், என்னென்னா விற்றுட்டே தான் பொருள் வாங்கணும், நம்மளுக்கு காசு தேவைப்படுது. முதல்ல அமேசானில் பார்ப்போம் ப்ரைஸு, சும்மா இந்த மொபைலில் எக்ஸ்சேஞ்ச் போட்டு பார்ப்போம். இது என்னது, ஆப்பிளு, ஆப்பிளில் எக்ஸஸ்ஸு மேக்ஸு, எக்ஸஸ் மேக்ஸு 256 GB போட்டால் கெட் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ அப் டு 11,350 பேஸ்ட் ஆன் இயர் ஃபோன் கண்டிஷன். 11,350 கொடுப்பானா? ஏன்னா எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கின மொபைல் தெரியுமா அதெல்லாம்? அதுவும் இல்லாமல் பேஸ்ட் ஆன் த கண்டிஷனாக வந்து செக் பண்ணிவிட்டு ரேட்டு ஃபைனலாக சொல்லுவாங்க போல். நம்ம என் ஃப்ரெண்டு வந்து இந்த டோஃபின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பு சொன்னான், அது புது ஆப்பு தான், எனக்கு கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சா நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னா. சரி, நம்ம அதில் ட்ரை பண்ணி பார்ப்போமா. ஃபோனு ஆப்பிளு எக்ஸஸ் மேக்ஸு செல்லு, ஏய் 30,500 பரவாயில்ல. இது ஸ்க்ரீன் ஒர்க்கிங்? ஆமாம் ஒர்க்கிங். நோ இது, நோ ஸ்க்ராட்சு, கண்டினியூ, நோ டிஃபெக்டு, நோ டிஃபெக்டு, கண்டினியூ, கண்டினியூ, கண்டினியூ. வாரண்டிலாம் இல்லை. ஃபினிஷ் கொடுத்துட்டு, ஏய் பரவாயில்லடா, 22,800 எடுத்துக்கிறாங்களாம், நல்ல பைசா தான் இருக்குது. இது எப்படி புக்கு கொடுத்தா வந்துடுவாங்க நினைக்கிறேன், உடனே பண்ணி பார்ப்போமா. கன்ஃபார்ம் அட்ரஸ் இதே இருக்கட்டும். ஓ, கேலண்டர் மாதிரி காட்டுதுப்பா, கேலண்டர் மாதிரி இதிலே காட்டிடுது. நம்ம டேட்டு வேணால் புக் பண்ணிக்கலாம், இன்றைக்கி டேட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி டேட்டு 4 வர சொல்லுவோம் அவங்கள, 4 ஓகே. டோஃபிலேருந்து கால் பண்ணாங்க, ஆள் வந்துட்டாங்களாம், சீக்கிரம் வாங்க அப்படின்னு. நம்ம வீட்டுக்கு கீழே தான் வந்து நிற்கிறேன்றாரு. பரவாயில்ல, இவ்வளோ சீக்கிரமாக வருவோம் நினச்சி பார்க்கலையே. போயிட்டு சுட சுட இதை விற்றுட்டு காசை வாங்குறோம். முதல்ல என்னங்கப்பா, எல்லாம் கரெக்டாக தான் போட்டிருக்கேன். சரி, எனக்கு ஒரு டவுட் பிரதர், நாங்கள் ஃபோனும் வைக்கணும். இது என் ஃபோனு, கேமராமேன் ஃபோன் அதற்கு, இதையும் வைக்கணும், ரெண்டும் வைக்கணும். என்னென்னா, சரி இப்போ நான் ஃபோன் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், சரி இதை நான் திருடிட்டு வந்து நைஸாக அப்படியே உங்ககிட்ட விற்றுலாமா? இல்லை, அதுக்கு தான் நாங்கள் டேரெக்டாக வந்து வீட்டுக்கே போயிடுவோம்ல, ப்ளஸ் ஆஃபீஸுக்கும் போயிடுவோம். ஓ, அங்கே அங்கே போய் அங்கே போய் செக் பண்ணிவிட்டு நாங்கள் இது பண்ணிவிட்டு ஐடி ப்ரூஃப் வாங்கிடுவோம், உங்களோட சிக்னேச்சர் வாங்கிடுவோம். ஓ, ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு வந்தோன்னா இன்னும் ஐடி ப்ரூஃப் வேணும் உங்களுக்கு, ஏதாச்சும் உங்கள் அட்ரஸ் இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் வேணும். ட்ரைவிங் லைசன்ஸ் ஓகே, அது ப்ரூஃப். ஆ, ப்ரூஃப் இது ஒன்று முடிங்க, நான் அது ஒன்றே ஒன்றா செக் பண்ணிவிட்டு நான் எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு எதாவது எக்ஸ்ட்ரா பார்த்து கொடுங்கிறோம், தேவைப்படுது காசு. நல்லதா, நல்லா தான் இருக்குது ப்ரோ, தூசி கூட இல்லாமல் வச்சுருங்க லேப்டாப்பை. ஓகே ப்ரோ, ஓகேவா? ம், சொன்னாங்க அப்படியே இதையும் அடுத்து இந்த ஐஃபோனையும் பண்ணி விட்ருங்க. எதுவும் பார்த்து பார்த்து தான் யூஸ் பண்ணேன், இது கண்டிஷன் தெரில, இது வந்து நான் கேமரா மீது. அது டெம்பர், டெம்பர் கிளாஸ் தான் ப்ரோ, அது அது பிரச்சனை. ஓகே ப்ரோ, ஓகேவா? உங்களோட ஐடி ப்ரூஃப் அதை வந்தால் கொடுத்துறேன். எங்கெங்க ப்ரோ இருக்கு? ஃபுல்லா தமிழ்நாடு ஃபுல்லா வச்சிருக்கீங்களா? ஆமா, நாங்க தமிழ்நாட்டுல இருந்து மேஜர் சிட்டில எல்லாமே எங்களுக்கு இருக்கு. நீங்க அதுல உங்களுக்கு அந்த பின் கோட் எல்லாமே அடிச்சு பாத்தீங்கனால உங்களுக்கு அந்த தமிழ்நாடு மட்டும் இல்ல, வெளியில கேரளா, கர்நாடகா, கேரளா கர்நாடகா எல்லா இடத்துலயும் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் சிட்டிஸ்ல மட்டும், எல்லாம் மேஜர் சிட்டிஸ்ல மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். அதோட சிக்னேச்சர் மட்டும், சிக்னேச்சர் அத புடிங்க, இப்ப போற நம்பர். ம், ஓகே. பைசா கன்ஃபார்ம்? என்ன ப்ரோ, கன்ஃபார்ம் ஆச்சா? கன்ஃபார்ம் ப்ரோ. ஓகே ஓகே. ஐயோ, காசு வரணும்னு கையில் இருக்கு.
ஆனால் வாங்கினது வேறு ஒரு ரேட்டுக்கு, இருந்தாலும் விற்கிறப்போ நல்ல ரேட்டு கிடைக்கிறப்போ சந்தோஷமாக தான் இருக்குது. அடுத்த ட்ரிப்பு பிளான் பண்ணுவோம், எங்கே போனோம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவோம். எவ்வளோ ப்ரோ இருக்குதுல? 62 இருக்குது ப்ரோ. 62 ஃபோன் எவ்வளோ எடுத்தீங்க? 22 ப்ரோ. ஓகே ஓகே. லேப் வந்து 30 எடுத்தோம் ப்ரோ. 30,000 ரூபா. அப்புறம் கேமரா ஃபோன் 10 எடுத்தோம் ப்ரோ. 10 ஓகே. 22, 30, 52 இது ஒரு 10, 62. சரி பரவாயில்லப்பா, ஆன்லைனில் செக் பண்ணதோட இங்கே வந்து எப்படி டபுள் மடங்காக இருக்குது. ஏன்னா அது வந்து நான் ஃபோனை பார்க்குறப்ப 11,000 ஏதோ தான் போட்டாங்க, அதுவும் வந்து வேறு ஏதாவது ஃபோனு தான் வாங்க முடியும் அப்படின்னாங்க. இவங்க சொன்னது 22 இல்லை, 22-23 கிட்டே காட்டுச்சு. இவங்க செக் பண்ணதுக்கப்புறம் 22 ரூபா கொடுத்துட்டாங்க. ரொம்ப நன்றி பிரதர். அடுத்து ஏதாவது இதே மாதிரி தான் வந்து கூப்பிட்றோம் உங்களை. சரியா? தேங்க்யூ. பார்த்து போங்க, பத்திரமா வச்சுக்கோங்க ப்ரோ. ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினது லேப்டாப். இவ்வளோ கத்தா கிடைக்கணும்னு நினச்சி கூட பார்க்கல. பரவாயில்ல, யூஸ் ஃபோன் லேப்டாப்புக்கு இவ்வளோ லாபம் கிடச்சிருக்குன்னு. இவங்கத்தில் வந்து டோஃபி.இன் வெப்சைட்டு, ஆப் ஸ்டோரு, ப்ளே ஸ்டோர் எல்லாத்துலேயுமே இவங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. உங்கள் வீட்டில் ஏதாவது இதே மாதிரி கேட்ஜெட்ஸ் விற்க முடியாமல் இருந்துச்சுன்னா இவங்க கிட்ட தள்ளி விட்ருங்க, சம லாபம் கிடைக்குது. இதை வச்சு அடுத்த ட்ரிப்பு போகலாம். எங்கே போகலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவோம். சரியா? கரெக்டாக.